திருச்சி மாவட்டம் மலபாரியை அடுத்த கனவாய்ப்பட்டியைச் சேர்ந்த பழனி ஆண்டி இவரது சகோதரர் ராஜா. இவருக்கும் சொத்து பிரச்சினை உள்ள நிலையில் நீதிமன்ற வழக்கு நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மீண்டும் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் வாக்குவாதம் ஊற்றி மோதல் ஏற்பட்ட நிலையில் பழனியாண்டாளின் மகன்களான முருகேசன், கருப்பையா மற்றும் உறவினரான பிச்சை ஆகியோர் ராஜாவின் மகன்கள் செல்லதுரை பாளையம் பொன்னுசாமி என்ற குஞ்சான் ஆகியோர் அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் முருகேசன் உட்பட மூன்று பேரும் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்தனர். உடனடியாக அவரது குடும்பத்தினர் மூன்று பேரையும் மீட்டு வனப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக புத்தாணத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.